வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கடல் பத்திய தகவல் தான் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மீனவர்கள்லாம் சோசியல் மீடியாவில் நிறையவே ஆக்டிவா ஆயிட்டாங்க, நிறைய வீடியோ மீனவர்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ஒரு சில மீனவர்கள் வந்து கடல்ல போட்டு வந்து கவுர்றது வந்து வீடியோவா போடும்போது, அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது, அதுல நிறைய பேர் வந்து தப்பான கமெண்ட்னு சொல்ல முடியாது, புரியாம அவங்க கேட்கறதுக்கு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். எப்படின்னா, போட்டு வந்து அந்த அலை, பெரிய அலை வரும்போது அந்த அலையில வேகமா ஓட்டிட்டு போகும்போது அப்படியே பிறன்றது. அப்ப அவங்க கமெண்ட்ல கேட்கறாங்க, ஏன் இந்த அலைகள் பெருசா வரும்போது ஸ்பீடா போட்ட ஓட்டுறீங்க, ஸ்லோவில் ஓட்டுனீங்கன்னா அந்த போட்டு கவுரு அதுல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா கடல்ல எல்லாம் யாரும் ரேஸ் ஓட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. கரையனா நம்ம ரேஸ் ஓட்டியை பார்க்கலாம். ஆனா கடல்ல வந்துட்டு அவங்க மீன் பிடிக்கிறதுக்காண்டி தான் போறாங்க. அதுக்கு தான் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போட்டு வாங்கியிருக்காங்க. அதுல வந்துகிட்டு இந்த மாதிரி ஆளிகள், ஆளின்னு சொல்லுவாங்க, ஆளி விரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள், அதுக்கு பேரு. அதுல மாட்டு போகும்போது ரொம்ப கவனமா போகணும். அப்படி போகும்போது தான் அந்த கவுறுறது. அது ஏன் அப்படிலாம் கவுறுது, ஏன் அதுல வந்து வேகமா போட்ட ஓட்டுறாங்க, ஸ்லோவா ஓட்ட மாட்டாங்க, இதுக்கெல்லாம் நான் விளக்கம் தான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் வந்து கடல்ல எப்படி அலை வருது அப்படின்னு சொல்றது ஒரு தெரியாம கூட இருக்கலாம். சில பேர் காத்துனால அலைகள் வருது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்துகிட்டு இயற்கையாவே கடல் அலைகளோட தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அலைகள் எதற்காண்டி கடல்ல பெருசா உருவாகுது முதல்ல நம்ம சொல்லுவோம். அலைகள் வந்து எப்பவுமே வந்துகிட்டு காத்து அதிவேகமா இருந்தா கடல்ல எல்லா இடத்துலயுமே அலைகள் அதிகமா இருக்கும். காத்து அதிகமா இருந்தா, அமைதியா இருந்தா கடல் ரொம்ப கொளம் மாதிரியே ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா கடல் மேல பொதுவான ஒரு ஒரு எப்பவுமே ஒரு அலை ஓட்டங்கள் இருக்கும். அலை ஓட்டங்கள்னா இப்போ காத்துக்கு வர்ற அலைகள் வந்து ரொம்ப அடுக்கடுக்கு இருக்கும். பொதுவா கடல்ல ஒரு அலை ஓட்டம் இருக்கிறது அது ஒரு நகரல் மாதிரி இருக்கும். அப்படியே பெருசா அப்படியே மூவிங் பைய அப்படியே மூவிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து கடல்ல எப்பவுமே இயற்கையா இருக்கிறது. இது வந்து ஒண்ணு. ஆளின்னு சொல்றது என்னதுன்னா, பொதுவா கடற்கரை அந்த கரை ஓரங்கள்ல அதிகமா இருக்கும். இப்ப கடற்கரை கரையா இருக்குன்னா அதை கொஞ்சம் கடர்ந்து பக்கத்துல இங்க ஒரு ஆழம் இருக்கும், அப்புறம் கடல் மேல ஒரு ஆழம் இருக்கும். இதுக்கு இடையில, ரெண்டுக்கும் இடையில வந்து ஆழம் கம்மியா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஆளி அதிகமா உருவாகும். அதுக்கப்புறம் கடல்ல தீவுகள் அதிகமா இருக்கிற பகுதியெல்லாம் அந்த ரெண்டு தீவுகளுக்கு இடையில நிறைய பாறைகள் வந்து அந்த தீவு உயரம், தீவு அளவுகளுக்கு உயரமாக அந்த பாறைகள் இருக்கும். கல், கடல்ல கல்லுகள் உயரமா இருக்கும். அந்த இடங்கள்ல அந்த அங்கங்க கேப்புகள்ல அந்த கல்லு மேலாம் அதிகமாக ஆளிகள் இருக்கும். ஹார்பர் கட்டுறாங்கல்ல, அந்த ஹார்பர் கட்டினா அந்த மவுத்து வந்துகிட்டு அவங்க ரொம்ப தவறாக வடிவம் அமைச்சனால மணல் திட்டு உளுந்து அதுகள் அதுலயுமே அதிகமாக ஆளிகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஆளி. ஆளின்னு சொல்றது எப்படின்னா, அதுக்கு வந்து காத்தும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து கடல் பெருசாவே வரும். இந்த கடல் சீற்றமான டைம், அந்த சீற்றம் சொல்றதுக்கு வந்து காத்து வேகம் எதுவுமே தேவையில்லை. கடல் வந்து சீற்றமா, கடல்ல வந்து ஒரு நான் சொன்ன ஒரு வகையான மிதமான ஒரு அலைகள் போற மாடல் இருக்குல்ல, சீற்ற டயத்துல அந்த மெதுவானது வந்து ரொம்ப பெருசாவே காணப்படும். அந்த மாதிரி டயத்துல இந்த ஆளிகள்ல வந்து ராட்சஸ அலைகள்லாம் பெருசு பெருசா வர ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஆளின்னு சொல்றது. இதுக்கு வந்து காத்து தேவையில்லை, அந்த கடல் சீற்றம் இருந்தாலே போதும். அந்த ஆளிகள் இருக்கிற இடங்கள்ல வந்து மீனவர்கள் கடலுக்கு போறது வந்து ஒவ்வொரு நாளும் உயிரை பணையம் வைத்து கடலுக்கு போறதுதான் அந்த ஆளிகள் இருக்கிறது. ஏன்னா அந்த ஆளியை கடந்து அவங்க மீன் பிடிக்க போகும்போது, அந்த ஆளியை கடக்கும் போது, இங்கிருந்து போகும்போதும் சரி திரும்ப வரும்போதும் சரி, அவங்களுக்கு உயிருக்கு எந்த செகண்டுமே கேரண்டி இல்லாத ஒரு லைஃப் தான். ஏன்னா போகும்போது போட்டு ஆளியை எதிர்த்து போகும். இப்ப வந்து ஒரு பெரிய ஆளியை வரும், அதை வந்து எதிர்த்து போகும். அதை தாண்டி போகும்போது போட்டு ரெண்டா முறிய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முறிஞ்சு அப்படியே லாக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ஆளி வந்து கீழே திரும்ப கரை திரும்பும் போது போட்டு அப்படியே பெறல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி மீனவர்கள் கடந்து போறாங்க அப்படின்னு சொல்றதுதான். கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது எப்பவுமே அவங்க கரை இருந்தாங்கன்னா ஆளியை எதிர்த்து தான் போற மாதிரி இருக்கும். அவங்க திரும்ப கரையை வரும்போது ஆளிய அப்படி ஆளிக்கு சாய் அப்படி போற மாதிரி வரும். இப்போ அவங்க அந்த கடலுக்கு போகும்போது அந்த ஆளியை தாண்டி போறதே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். அதை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த திரும்ப வரும்போது தான் நான் அந்த விளக்கம் சொல்லணும்னு சொன்னதுக்கான இது இருக்குது. திரும்ப வரும்போது என்ன ஆகும்னா, அந்த அலைகள் வந்து இப்படி பெருசா வரும். இப்படி போட்டு அங்கிருந்து வரும்போது இந்த அலைகள் கடரும்போது இந்த அலையை ஸ்பீடா மூவ் பண்ணா மட்டும்தான் இவங்கனால அந்த ஒரு அலையோடைய அவங்க கரை வந்துடலாம். கரை வந்து அந்த ஆளியை விட்டே தப்பிச்சிடலாம். அதே மாதிரி அவங்க ஸ்லோ பண்றாங்கன்னு வைங்களேன், நம்ம ஸ்லோ பண்ணும்போது இந்த ஆளி மடக்கி அடிக்கிறதுல போட்டை வந்து அங்கினிக்கிலேயே பிரட்டிடும், பிரட்டி அங்கினிக்கிலேயே பெரிய சேதாரம் ஆகிரும். அப்போ இந்த மாதிரி ஸ்லோ பண்ணும்போது கிட்டத்தட்ட 90% போட்டு பரவல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்பீடா போகும்போது ஒரு 10% தான் பரவல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 90% நம்ம தப்பிச்சு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான்
வேகமா வந்து போட்ட அந்த மாதிரி அலைகள் வரும்போது வேகமா செலுத்துவாங்க. அதுல வந்துகிட்டு இந்த சுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு போட்டுக்கு வந்து அது எங்கிட்டு திரும்பணும். இப்ப நம்ம வண்டிகளுக்கு எல்லாம் திரும்புது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கு வந்து சுக்கான்னு சொல்லுவாங்க. அதை ஓட்டுறதை சரிக்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காணக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் பெரிய போட்டுகளுக்கு சரிக்கின்னு சொல்லுவாங்க, சின்ன போட்டுகளுக்கு காணக்கம்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கான வந்து இந்த இந்த செலுத்து இந்த சரிக்கையை பிடிக்கிறவங்க காணக்கம் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்க வந்து ரொம்பவே தெளிவா இருக்கணும். இவங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட போட்டை வந்து தூக்கி பரத்திடும். எவ்வளவு தெளிவா இருந்தாலும் ஒரு சில இயற்கையை நம்ம நம்மளை வந்து பரட்டி விட்டுரும். இயற்கையை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது, அதனால பரட்டி விட்டுரும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது. இது மீனவர்கள் வந்து நீங்க எங்க போனாலும் எல்லா மீனவர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு துயரத்தை சந்திச்சு தான் மீன் பிடிக்க போவாங்க. எங்க ஊர்ல நாங்களுமே இதை தினமும் சந்திச்சு தான் மீன் பிடிக்க போவோம். அதனால மக்களுக்கு இது ஒரு தகவலை நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா கடல்லாம் யாருமே வந்து சாகசம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி சாகசம் தான் கடல் வாழ்க்கையே. வேணுக்குன்னு போய் வாண்டடா ஒரு சாகசத்தை உருவாக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் அந்த சாகசங்கள் தினமும் நடந்து கொண்டுகிட்டே தான் இருக்கும். அந்த சாகசத்தெல்லாம் கடந்து தான் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை கொண்டு வந்து உங்களுக்கு உணவாக நாங்கள் கொடுக்குறோம். அதை கொடுக்குறதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. நான் இன்னும் ஒரு சில கமெண்ட்டுகள்லாம் பார்த்துருக்கேன். சும்மா கிடைக்கிற மீனை அள்ளிட்டு வர்றதுக்கு ஏன் கடல் மீனுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா கிடைக்கிற மீன் கடலில் வந்து சும்மா தானே இருக்குது. இப்போ குளங்கொட்டையிலனா அது குத்தகைக்கு எடுப்பாங்க, மீன் புரிஞ்சு விடுவாங்க, அதுக்கு ஒரு செலவு வரும். தினம் அதுக்கு உணவு போடுவாங்க, அதுக்கு ஒரு செலவு வரும். அதனால அவங்க ஒரு விலை வைக்கிறாங்க. கடலில் சும்மா தானே கிடைக்குது, அந்த மீனை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ விலை இந்த மீனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு மீனவனும் முதல்ல மீன் பிடிக்க போகிறதுக்கு பணையம் வைக்கிறதே அவங்களுடைய உயிர். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீன் பிடிக்க போகிறதுக்கான டீசல் செலவு. எப்படி போனாலும் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க பிடிக்கிற மீனில் கிட்டத்தட்ட 60% அந்த டீசலுக்கு போயிடும். 60% அந்த டீசலுக்கு போயிடும். ஒரு 20% அவங்க பிடிக்கிற மீன் வலைகளுக்கு போயிடும். அப்போ கிட்டத்தட்ட 70%. அப்புறம் இது 30% தான் இருக்கும். இதை நம்பி ஒரு 10 பேர் கடலுக்கு போவாங்க. இந்த 30% இந்த 10 பேர் பகிர்ந்து எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மீன் பிடிக்கிறாங்க. கடலில் வந்து 10,000 ரூபா மீன் பிடின்னு சொல்லும்போது கடலுக்குள்ளே போனால் அவங்க 10,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும். ஆனால் அது ஒரு 10,000 ரூபா மீன் வைங்களேன். 70%னா நான் சொன்ன 7,000 ரூபா போயிட்டு வைங்களேன். 3,000 ரூபா 10 பேர் பகிர்ந்தாங்கன்னா ஆளுக்கு 300 ரூபா கூட மிஞ்சாது. ஆளுக்கு 300 ரூபா தான் வரும். அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கடலுக்கெலாம் போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சா தான் ஒரு ஆளுக்கு 1,000 ரூபாயாவது ஒரு பங்குன்னு ஒன்று பகிர முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் கீழே போடுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.